श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि भारद्वाज कुलाभिषित किरण श्री श्रीनिवासात् गुरोः लब्ध श्रीधर चक्रलांचन विधिं रंगेन्द्र योगीश्वरे विन्यस्तात्म भरं तदीय करुणा संप्राप्त सज्ञानकं वंदे शांतिदमादियुक्तमनघं श्रीमाधवार्यं गुरुं श्रीकृष्ण ब्रह्मतंत्रोत्तम गुरु करुणावाप्त चक्रांक भाष्यम वैराग्याचारवार्धौ वरद पदमुखे लक्ष्मणे न्यस्तभारम श्रीवागीशात्ततुर्यं शठरिपुयतिराड्वेदचूडार्यमूर्तिं नूतनं श्रीरंगनाथं नवकरिमथनं ब्रह्मतंत्रं श्रयामः श्रीतुरगवदनपादुसन्ततपरिचरणमात्रपरमार्थः जयतु श्रीमानभिनवरंगेन्द्र ब्रह्मतंत्रपरकालः पर्याय भाष्यकाराय प्रणतार्तिं विधून्वते ब्रह्मतंत्रस्वतंत्राय द्वितीय ब्रह्मणे नमः यत्पदाम्भोरुहध्यान विध्वस्ता शेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामि तम्। ஸ்தோத்திரரத்ன பாஷ்யத்தில் நாம் 32வது ஸ்லோகம் ஆரம்பிக்கணும். இந்த 32வது ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பித்து 14 ஸ்லோகங்களினால் பெருமாளுடைய அற்புதமான திவ்யமங்கள விக்கிரகத்தை வர்ணிக்கிறார் என்பதனால் மிகவும் முக்கியமான ஸ்லோகங்கள் இது. 32வது ஸ்லோகம். ஸ்லோகத்தை வாசித்து இதனுடைய தாத்பரியத்தை பார்க்கலாம். அதற்கப்புறம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பித்து 14 ஸ்லோகங்கள் பகவானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தையே வர்ணிக்கப் போகிறார் என்பதுதான். விராஜமானோஜ்வல பீதவாசசம் ஸ்மிதாதசீ சூனு சமாமலச்சவிம் நிமக்னநாபிம் தனு மத்தியமுன்னதம் விஷாலவக்ஷஸ்தலசோபிலக்ஷணம் என்பதாக ஸ்லோகம். இன்னொரு ஸ்லோகத்தை வாசிக்கலாம். விராஜமானோஜ்வல பீதவாசசம் ஸ்மிதாதசீ சூனு சமாமலச்சவிம் நிமக்னநாபிம் தனு மத்தியமுன்னதம் விஷாலவக்ஷஸ்தலசோபிலக்ஷணம். இதில் விராஜமானோஜ்வல பீதவாசசம் ஸ்மிதாதசீ சூனு சமாமலச்சவிம் நிமக்னநாபிம் தனு மத்தியம் உன்னதம் விஷாலவக்ஷஸ்தல சோபி லக்ஷணம் என்ற பதங்கள் அமைந்துள்ளன. இந்த ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பித்து எல்லாம் த்விதியாந்த பதமாகவே உள்ளன. அப்படி த்விதியாந்தமான பதங்கள் எல்லாம் பகவானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை வர்ணிக்கிறதுக்காகவே வந்திருக்க ஸ்லோகங்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கப்புறம் ஸ்ரீயஸ்ரீயம் பக்ததினைக ஜீவிதம் சமர்த்தம் ஆபத்சகம் அர்த்தி கல்பகம் பவந்தமேவ அனுச்சரன் நிரந்தரம் என்று பின்னாடி இந்த த்வித்தியாந்தமான பதங்கள்லாம் கதாஹம் ஐகாந்திக நித்தியகிங்கரா பிரஹர்ஷயிஷ்யாமி சநாத ஜீவிதா என்ற ஸ்லோகத்தில் போய் முடியப்போகுது. 46வது ஸ்லோகமான பவந்தமேவ அனுச்சரன் நிரந்தரம் பிரசாந்த நிசேஷ மனோரதாந்தரா கதா ஐகாந்திக நித்தியகிங்கரா பிரஹர்ஷயிஷ்யாமி சநாத ஜீவிதா என்று உம்முடைய அதீனமான ஜீவனத்தை உடையவனாக அடியன் இருந்து கொண்டு உம்மையே எப்பொழுதும் தியானித்து கொண்டு எப்படிப்பட்ட உம்மை என்றால் இந்த 14 ஸ்லோகங்களினால் சொல்லப்பட்ட விசேஷங்களையெல்லாம் உடையவனான உம்மையே மனதில் தியானித்து கொண்டு எல்லா விதமான மனோரசங்களுக்கும் சாந்தி ஏற்படும் வண்ணம் அடியனுக்கு மனதில் ஒரு சாந்தியை ஏற்பட்டு சாந்தியானது ஏற்பட்டு நிசேஷ மனோரசங்களும் பூர்த்தியாகி எப்பொழுது ஏகாந்திக நித்திய கிங்கரனாக இருந்து கொண்டு வேறு எந்த ஒரு ஆசையும் இல்லாமல் பகவத் கைங்கரியமே ஆசையாக இருந்து கொண்டு எப்பொழுது உம்மை சந்தோஷப்படுத்தப் போகிறேன் என்று
हताकिल क्लेशमलैः स्वभावतः त्वदानुकूल्यैकरसैस्तवोचितैः गृहीत तत्तत्परिचार साधनैः निषेव्यमाणं சச்சிவைஹி யதோசிதம் நிஷேவியமானம். அந்த சச்சிவைஹிக்கு மீதெல்லாம் விசேஷம். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்லோகங்கள்லையும் என்ன பிரஹர்ஷ மகிஷி மகாபுஜம் என்ன லீலையா அபூர்வ நானாரச பாவ நிர்பர பிரபத்தையா முக்தவிதக்தலீலையா க்ஷணானுவத்ஷித்த பராதிகாலையா பிரஹர்ஷயந்தம் மகிஷிம் மகாபுஜம் என்றெல்லாம் எல்லாம் தித்தியாந்தமான பதங்கள் ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் இருக்கு. गरुत्मता त्वदंग्री सम्मर्दकिणाङ्कशोभिना तेन उपस्थितम् अंदर द्वितीय विभक्ति दान एल्लाट्टिलुम तया सहासीनम अनंत भोगि प्रकृष्ट विज्ञान बलैक धामनी आपरि प्रणामनि प्रातमयू कमंडल प्रकाशमानोदर दिव्य धामनी अनंत भोगिनी सह आसीनम तया सहासीनम भवन्तमेव अनुचरन् निरंतरम என்று பின்னாடி வரப்போற ஸ்லோகத்தோட எல்லா தித்தியாந்த பதத்திற்கும் அன்வயம் சொல்ற. இப்பொழுது இந்த ஸ்லோகத்தில் 32வது ஸ்லோகத்தில் தித்தியாந்தமான பதங்கள் என்னென்ன இருக்கின்றன என்று பார்த்தால் ஒரு 6 பதங்கள் இருக்கின்றன. விராஜமானோஜ்வல பீதவாசசம் அந்த அதுதான் முதல் பதம். என்ன அர்த்தம் என்றால் அதற்கு நாம் சுவாமி தேசிகனுடைய வியாக்கியானம் மூலமாகவே தெரிந்து கொள்வதற்கு முன் சாதாரணமான அர்த்தத்தை பார்த்துடலாம். விராஜமானோஜ்வல பீதவாசசம் விளங்கக்கூடிய உஜ்ஜலமான பீதமான மஞ்சளான வஸ்திரத்துடன் கூடியவர் பீத வஸ்திரத்துடன் கூடியவர் பீதவாசாக என்று பெருமாளை பீதவாசாக என்று புராணங்களும் சொல்லுகின்றன. அந்த லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிக்கிற சமயத்தில் க்ஷீராப்தி சமுத்திரராஜன் மஞ்ச வஸ்திரத்தோடு இருக்கிற அந்த பெருமாளுக்குத்தான் அன்னைக்கு லக்ஷ்மியை கொடுத்தார். அதனால் பீதாம்பரதர ஸ்ரக்வி சாக்ஷான் மன்மத மன்மதா என்று ஸ்ரீமத் பாகவதமும் பீதாம்பரதாரியான கிருஷ்ணனை வர்ணிக்கிறது. பீதம் அம்பரம் எஸ்ய சா பீதம் வாசா எஸ்ய சா பீதவாசா தம் பீதவாசசம் என்று தித்தியா விபக்தி. அது எப்படிப்பட்டதான பீத வஸ்திரம் என்றால் உஜ்வலம் உஜ்வலம் சத்து பீ உஜ்வலம் உஜ்வலம் வாசஹ வாசஹ வாசசி வாசாம்சி வாசஹ வாசசி வாசாம்சின்னு நபும்சகலிங்கம் பீதம் வாசஹ எஸ்ய சஹா பீதவாசாக ஆகும். உஜ்வலம் பீதம் வாசஹா எஸ்ய அப்படின்னு சொல்லி உஜ்வல பீதவாச விராஜமானஹா உஜ்வல பீதவாசசா யஹா சஹா விராஜமானோஜ்வல பீதவாசாக என்று மஞ்சளான அற்புதமான பளபளபளன்னு இருக்கக்கூடிய ஏன்னா மஞ்சளான வஸ்திரம்னால் ஒரு டல்லடிக்கக்கூடாது இல்லையா அதனால் உஜ்வலமான மஞ்சள் என்று சாதிக்கிறதுனால நம்முடைய கற்பனை குதிரையை ஒட்டி அது எவ்வளவு அற்புதமாக இருக்குமோ அதனுடைய எல்லைக்கோடு வரையில் போய் நம்ம கற்பனை பண்ணிக்கலாம். உஜ்வலமான பீதமான வஸ்திரத்தை தரித்து கொண்டு சிறப்பாக விளங்கக்கூடியவர் என்ற அர்த்தம் துவனிக்க விராஜமானோஜ்வல பீதவாசசம் என்று சாதிக்கிறார். அதாவது பெருமாளுடைய திருமேனி எப்படா இருக்குனால் அதை ஸ்மிதாதசி சூனு சமாமலச்சவிம் வஸ்திரம் இப்படி மஞ்சளாக இருக்க அவருடைய திருமேனி எப்படிடா இருக்குனால் ஸ்மித அதசி சூனு சமாமலச்சவிம் அதசி குசுமம் என்பது கருப்பாக இருக்கக்கூடிய புஷ்பம். அத்தசி புஷ்பம்னால் கருணைதல் புஷ்பம் கூட. அந்த அத்தசி குசும சங்காஷா என்று நீலமேக ஷியாமலன் அல்லவா அதனால் அத்தசி குசுமம் எப்படி கருப்பாக இருக்குமோ அந்த மாதிரியாக அதுவும் எப்படிப்பட்ட அத்தசி என்றால் ஸ்மித அத்தசி என்று சிரிக்கின்ற ஒரு கருணைதல் புஷ்பம் மலர்ந்திருக்கிற கருணைதல் புஷ்பத்தினுடைய சவி அதனுடைய ஒளி போன்ற ஒளி சவி என்றால் ஒளி என்றது
அமலமான சவி, அப்பழுக்கற்ற ஒரு ஒளி. கருப்பாக இருந்தால் அழகாக இருக்கக்கூடாதுன்னு அந்த புஷ்பம் எவ்வளவு அழகாக இருக்கு. அந்த மாதிரியாக பகவான் கருமையான திருமேனி கொண்டவராக இருப்பினும் மிகவும் அழகாக இருக்கக்கூடியவர். அந்த அழகான திருமேனிக்கு பொருத்தமான மஞ்சள் வஸ்திரம் என்று விராஜமானோஜ்வல பீதவாசசம் ஸ்மித அதசீ சூனு சம அமலச்சவிம் ஸ்மித அதசீ சூனு சம அமலச்சவிம் ஸ்மித சிரிக்கின்ற அதசீ சூனு அதசி புஷ்பம் சூனுன்னா புஷ்பம் இல்லையா சூன சூனு இல்லை சூனஹா பிரசூனஹா என்றால் புஷ்பம் ஸ்மிதாதசீ சூன சம அதசீ சூனம் போன்று அதசீ பிரசூனம் அதசீ புஷ்பம் போன்று சமமான அமல அப்பழுக்கற்ற கருமையான சவி ஒளியை கொண்டவர் கரும் ஒளி கண்ணன் என்னும் கரும் தெய்வம் என்று சாதிப்பது போல் எண்ணெயும் இருள் புரைமேனியான் குகனை வர்ணிக்கிற மாதிரி கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கலாம் இல்லையா அதனால் ஸ்மிதாசசி ஸ்மிதாதசி சூனசமாமலச்சவிம் நிமக்னநாபிம் அடுத்த விசேஷம் நிமக்னநாபிம் என்று அதாவது இந்த லோகத்துக்கெல்லாம் உற்பத்தி ஸ்தான பூதமாக விளங்கக்கூடியதான அவருடைய நாபி நாபி எப்படா இருக்குன்னா உள்ளடங்கி இருக்கிற நாபி என்று நிமக்ன நாபி என்று சாதிக்கிறார் இந்த லோகம் மொத்தமே அங்கிருந்து வந்தது சம்பூர்ண சிருஷ்டியானது எதண்டம் அண்டாந்தர கோச்சரம் செய்ய தசோத்தராணி ஆவரணானி யானிச்ச என்று குணா பிரதானம் பிரதம் பரமம் தே விபூதயா என்று பகவானுடைய விபூதியாக சொன்ன எல்லாமே பகவானுடைய திருவுதரத்திலிருந்து வர மாதிரியாக பகவான் சங்கல்பித்தது இந்த பிரம்மா முதலாக எல்லோரும் நாபி கமலத்திலிருந்தே உற்பன்னமானார்கள் அந்த பிரம்மாவுக்கு உற்பத்தி ஸ்தானமான கமலத்துக்கு உற்பத்தி ஸ்தானமான நாபி என்று அதை வர்ணிக்க நிம்ன நாபி என்ற சப்தத்தை உபயோகப்படுத்துகிறார் அதாவது இவ்வளவு பெரிய புவனத்துக்கும் உற்பத்தி ஸ்தானமாக இருந்தும் கூட அது அவ்வளவு பெருசாக இல்லை அடங்கி அடக்கமாக உள்ளடங்கி இருக்கிற அழகான நாபி தனுமத்தியம் என்கிற சப்தத்தினால் உதரத்திலிருந்து தான் எல்லாமே வந்தது பெருமாளுடைய திருவுதரத்திலேருந்து எல்லாம் வந்திருந்தாலும் கூட உதரம் எவ்வளோ பெருசாக இருக்கணும்னால் இவ்வளோ உலகம் வந்த உதரம் பெருசாக தானே இருக்கணும்னால் இல்லை தனுமத்தியம் என்று அற்புதமான திருமேனியை வர்ணிக்கிறதுக்கு மத்தியம் தனுமத்தியம் மெலிதான மத்திய பாகத்தை உடையவர் பெரிய தொப்பை இல்லைனர் தனுமத்தியம் இதெல்லாம் பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை வர்ணிக்கச்ச சாதாரண சப்தங்கள்லாம் உபயோகப்படுத்தினால் அந்த திருமேனிக்கு தான் இழுக்கு அதனால் அடையன் ஏதாவது தவறாக சொல்லியிருந்தால் க்ஷமிச்சுக்கணும் தனுமத்தியம் என்றால் மத்திய பாகம் மெல்லியதாக இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் உன்னதம் இவ்வளவு இருந்தும் கூட உன்னதமான சரீரம் என்றால் எவ்வளவு நீளம் கைகள் இருக்க வேண்டுமோ எத்தனை நீளம் கால்கள் இருக்க வேண்டுமோ எத்தனை நீளம் விரல்கள் இருக்க வேண்டுமோ எவ்வளவு அற்புதமான திருமுக மண்டலம் இருக்க வேண்டுமோ எவ்வளவு பெரிய கழுத்து இருக்க வேண்டுமோ எவ்வளவு பெரிய தோல் இருக்க வேண்டுமோ எல்லாமே உன்னதமாக இருக்கிறது என்ற சாமான்யமான அபிப்பிராயத்தில் இதுதான் உன்னதம் என்று சொல்லாமல் உன்னதம் என்று சாமான்யமாக சொன்னதனால் கூறியதனால் எல்லா அவயவங்களுமே உன்னதமாக இருக்கின்றன என்ற அர்த்தமானது துவனிக்கிற மாதிரியாக உன்னதம் என்ற சப்தத்தை கூறி விஷால வக்ஷஸ்தல சோபி லக்ஷணம் என்று விஷாலம் என்றதனால் ரொம்ப விஸ்திருத்தமான புஜாந்தரம் அந்த ரெண்டு புஜத்துக்கும் நடுவில் இருக்கிற மார்பு பாகமானது அதி விஷாலமாக இருக்கிறது அது லக்ஷ்மி நிவாசத்துக்கு யோக்கியமான ஸ்ரீவத்சம் என்பதனால் அடையாளமிடப்பட்டுள்ளது ஸ்ரீவத்சம் என்கிற மருவினால் அடையாளமிடப்பட்டுள்ளது அது வக்ஷஸ்தல சோபி லக்ஷணம் வக்ஷஸ்தலத்துக்கு அந்த ஸ்ரீவக்ஷம் ஸ்ரீவத்சம் என்கிற மருவானது மிகவும் பொருத்தமாக இருக்கிறது விஷாலமான வக்ஷத்தில் வக்ஷஸ்தலத்தில் லக்ஷணமாக ஜொலிக்கக்கூடியதானது அந்த ஸ்ரீவத்சகிருத லக்ஷணஹா ஸ்ரீவத்ச லக்ஷணஹா என்று ஸ்ரீவத்ச லக்ஷ்மா என்றும் குறிப்பிடப்படுகின்ற அந்த
வக்ஷஸ்தலத்தில் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீவத்சம் என்கிற மருவு அதில்தான் லக்ஷ்மியானவள் எழுதியிருக்க போகிற இடம். அதனால் இவ்வளவு விசேஷங்களையும் சாதிச்சு பின்னாடி பவந்தமேவன்னு வரப்போகிற ஸ்லோகத்தோடு இந்த தித்தியாந்தமான பதங்களெல்லாம் சேர்க்கறதுக்காக இங்கிருந்து ஆரம்பித்து சாதிக்கிறார் சகாசதம். அது ஒரு ஒரு உதாரணத்துக்காக எல்லா ஸ்லோகத்தினுடைய ஆரம்பத்தையும் சொல்கிறேன் அடியேன். இங்கிருந்து ஆரம்பித்து விராஜமானலேருந்து ஆரம்பித்து சகாசதம் ஜாகின கற்கசை சுபைஹி சதுர்பி ராஜானு விளம்பிபிர் புஜைஹி பிரியாவதம் சோத்பல கர்ணபூஷண ஸ்லதாலகா வந்த விமர்த சம்சிபிஹி சகாசதம் பரிமளிக்கின்ற இவைகளால் பரிமளிக்கின்ற என்று உதக்ரபீனாம்ச விளம்பி குண்டலால காவலி பந்தர கம்பு கந்தரம் முகஸ்ரீயான் நெக்கிருத பூர்ண நிர்மலாமிருதம் சுபிம்பம் புருஹோஜ்வலஸ்ரீயம் என்று இவைகள்லாம் பகுவிரீகி சமாசமாக பண்ணி பெருமாளுக்கே விசேஷமாக்கணும். பிரபுத்த முக்தாம்புஜ சாருலோச்சனம் சவிபிரம புருளத உஜ்வலாதரம் சுச்சிஸ்மிதம் கோமலகண்டம் உன்னசம் லலாட்ட பரியந்த விளம்பிதாலகம் என்று இவைகள்லாம் ஒவ்வொன்றும் பெருமாளுக்கே விசேஷனம். சாருலோச்சனம் யாருக்கு இருக்கோ அவர், விளம்பித அலகம் கேசபாசம் யாருக்கு இருக்கோ அவர் என்று எல்லாம் அதரம் யாருக்கு இருக்கோ அப்படி உஜ்வலமான அதரத்தை உடையவர். சவிபிரம புருளத்தம் என்றும் உஜ்வல அதரம் என்றும் சுச்சிஸ்மிதம் என்றும் கோமல கண்டம் என்றும் முன்னசம் என்றும் அழகழகான சப்தங்களை எல்லாம் நாம் பார்க்கப் போகிறோம். ஸ்புரத் கிரீட்டாங்கதார கண்டிகா மணீந்திர காஞ்சி குணநூபுராதிபிகி ரதாங்க ரஷ்யா சங்காசிகதா தனுர்வரை இர்லசத்துலசியாவன மாலையா உஜ்வலம். இதில் உஜ்வலம்ன்ற சப்தந்தான் முக்கிய விசேஷனம். இந்த அப்படிப்பட்ட உஜ்வ அதாவது பவந்தம் என்பதாக அன்வைக்கப் போகிறது. இப்படி நூபுராதிபிகி தனுர்வரைஹி லசத்துலசியாச்ச லசத்துலசியாவனமாலையாச்ச உஜ்வலம் என்று நாம் புரிந்து கொள்ளப் போகிறோம். உஜ்வலமான அந்த பெருமாள் அர்த்தம். அதே மாதிரியாக அப்ஜெக்டிவ் கிளாஸ்லாம் எஸ்யாஹா பவனம் புஜாந்தரம் சிகர்த்த தவ பிரியம் தாம எதிய ஜன்மபூஹு ஜெகத் சமஸ்தம் யதபாங்க சம்சயம் இதர்த்தம் அம்போதி ரமந்த் சபந்திச்ச அப்படிப்பட்ட பவந்தம் என்று பின்னாடி சேர்க்கணும். இப்படியாக ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் நம்ம சேர்த்துண்டு 14 ஸ்லோகங்கள் பரியந்தம் அதாவது 46 ஸ்லோக பரியந்தம் நம்ம விசேஷணங்களை தான் பார்க்கப் போகிறோம் பகவானுக்கு. இப்போ நம்ம வியாக்கியான பாகத்தை பார்க்கலாம். உக்த பிரகார சந்தர்சன சம்ஸ்லேஷ சமனந்தர பாவி சர்வவித கைங்கரியோத்தேஷ்யம் பகவந்தம் சமஸ்த கல்யாண குண திவ்யமங்கள விக்கிரஹாதி விசிஷ்டதயா பிராப்யம் சதுர்தசபிஹி விஷதமனுசந்தத்தே. இப்படியாக பகவானை தான் பார்த்து ஆனந்தித்து அவருடன் ஏற்பட்ட ஆஸ்லேஷம் அவருடைய சம்பந்தத்தினால் ஏற்படக்கூடிய சர்வவித கைங்கரியத்தை மனதில் கொண்டு அவைகளுக்கெல்லாம் எல்லாவிதமான கைங்கரியங்களுக்கும் உத்தேசிய பூத்தனான பகவானை அவனுடைய சமஸ்த கல்யாண குண திவ்யமங்கள விக்கிரகங்கள் எல்லாவற்றையும் அவைகளுடன் சேர்ந்துதான் அவன் நமக்கு உத்தேசியம், இப்படிப்பட்ட பகவான் தான் நமக்கு பிராப்யம் என்று எப்படிப்பட்ட பகவானை நாம் அடையப் போகிறோமோ ஏ யசாமாம் பிரபத்யந்தே தாம் ஸ்ததைவ பஜாமியகம் என்று யசாக்கிருத்து நியாயம் சொல்லுவது போலவும் எந்த ஒரு பகவானை அடைய வேண்டுமோ அந்த மாதிரி பகவானை நாம் உபாசிக்க வேண்டும் என்பதனால் அந்த உபாசனையை இந்த 14 ஸ்லோகங்களில் எப்படிப்பட்ட பகவானை நாம் உபாசிக்க வேண்டும் என்று எடுத்துக்காட்டாக இருக்கட்டும் என்று 14 ஸ்லோகங்கள் சாதிக்கிறார். இவைகள் தவிர எல்லா ஸ்தோத்திர பாட்டங்களிலும் இதற்கு அப்புறம் வந்திருக்க ஸ்தோத்திர பாட்டங்களாக இருக்கட்டும் இதற்கு முன்னே ஏற்பட்ட ஸ்தோத்திர பாட்டங்களாக இருக்கட்டும் அவைகளில் உள்ள விசேஷங்கள் என்ன விசேஷணங்கள் என்ன சகஸ்ரநாமாக்கள் என்ன எல்லாம் நமக்கு இங்கே உபசம்ஹரிக்க வேண்டிய ஒரு ஸ்திதி. எல்லா குணங்களையும் நாம் இங்கு சேர்த்து கொள்ள வேண்டும். சொன்னவைகள் சொல்லப்படாதவைகள் சொல்லப்பட வேண்டியவைகள் என்று எல்லாவற்றிற்கும் உபலக்ஷகமாக 14 ஸ்லோகங்கள் சாதிக்கிறார் என்றே புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியாக பகவானை சாட்சா்காரம் பண்ணி கதாபுன சங்கரதாங்க கல்பக துவஜாரவிந்தாம்சுக வஜ்ரலாஞ்சனம் திரிவிக்ரம
துவச்சரணாம்புஜத்வயம் மதிய மூர்த்தானம் கதா அலங்கரிஷ்யதி என்று கதா கதா என்று கதறுபவராக உம்முடைய ஸ்ரீஷடாரியானது என்னுடைய தலையில் எப்பொழுது அலங்கரிக்கப் போகிறதோ என்று அதில் ஒரு துறையுடையவராக அதை பொறுத்து கொள்ள முடியாதவராக கதா என்று கதறியவர் தற்பொழுது இந்த ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பித்து இவ்வளவு பகவத் சம்ஸ்லேஷம் இவ்வளவு பகவானுடைய சாநித்தியமானது ஏற்பட்ட பிறகு அந்த பகவான் தானே நமக்கு உத்தேசியம் அவன் எப்படி நமக்கு உத்தேசியம் என்றால் அதை விவரிக்க ஸ்லோகங்கள் போராது என்று நன்கு புரிந்து கொண்டு 14 ஸ்லோகங்கள் உபலக்ஷகமாகவே அமைத்திருக்கிறார் என்று புரிந்து கொள்வதற்கு அனுகுணமாக வியாக்கியானம் எழுதுகிறார் சுவாமி தேசிகன் உக்த பிரகார சந்தர்சன சம்ஸ்லேஷ சமனந்தர பாவி உக்த பிரகார முன்பு கூறியபடியான பெருமாளுடைய கட்டாட்சத்திற்கு பாத்திரமாகும் தன்மையும் அவருடன் ஏற்பட்ட ஒரு சம்ஸ்லேஷம் ஆஸ்லேஷம் என்று சொல்லக்கூடியதான அவருடைய சம்சர்க்கமும் ஏற்பட்ட பிறகு அதற்கு பிறகு அவசியம் ஏற்படக்கூடியதான பகவத் கைங்கரியம் இருக்கிறதே அந்த கைங்கரியம் தானே முக்கிய உத்தேசியம் அப்படிப்பட்ட அந்த கைங்கரியத்திற்கு உத்தேசிய பூத்தனானவன் கைங்கரியம் உத்தேசியம் கைங்கரியத்தை யாருக்கு செய்கிறோமோ அவனும் நமக்கு உத்திஷ்டனை அதனால் சர்வவித கைங்கரியோத்தேசியம் உத்தேசிய ஸ்தானபூதம் பகவந்தம் பகவானை சமஸ்த கல்யாண குண திவ்யமங்கள விக்கிரகாதி விசிஷ்டதையா எல்லா கல்யாண குணங்களுடன் சேர்ந்தவனாகவும் எல்லா விதமான திவ்யமங்கள விக்கிரகத்துடன் சேர்ந்தவனாகவும் 14 ஸ்லோகங்களில் அனுசந்தானம் செய்கிறார் தத்ர பிரதம ஸ்லோகஸ்ய பூர்வார்த்தேன பீதாம்பர பாக விசித்திரிதாம் அத்தசி புஷ்பசங்காஷா பீதவாசா ஜனார்தனா வியப்ராஜத சபாமத்யே ஹேம்னீவ உபஹிதோ மணிஹி இதி மகாபாரதோக்தாம் திவ்யஸ்வரூபஸ்ய சமுதாய சோபாம் அனுபவதி விராஜமானோஜ்வல பீதவாசசம் இதி பிரதம ஸ்லோகத்தினுடைய பூர்வார்த்தத்தினால அதுவும் முதல் பாகம் அதலியும் பூர்வார்த்தத்திலையும் முதல் பாகமான பீதாம்பர பாக விசித்திரிதாம் பீதாம்பரத்தில் பாகம் எது என்றால் கீழ்பாகம் பகவானுடைய கட்டிபாகத்திலேருந்து ஆரம்பித்து பீதாம்பரமானது சோபிக்கிறது இந்த பீதாம்பர சோபியான அதற்கு மேல் ஸ்மிதாதசி சூனு சமாமல சவிம் என்கிற அந்த திருமேனி அழகையும் இந்த பீதாம்பரத்தையும் சேர்த்து வர்ணிக்கக்கூடியதான ஒரு மகாபாரத ஸ்லோகம்தான் இங்கு ஆளவந்தாருடைய திருவுள்ளத்தில் அமர்ந்திருக்கும் என்பதை உணர்ந்த சுவாமி தேசிகன் அந்த ஸ்லோகத்தையே இங்கே எடுக்கிறார் அதசி புஷ்பசங்காஷா பீதவாசா ஜனார்தனஹா என்று அங்கே அதசி புஷ்பசங்காஷத்துவம் முதல்ல சொல்லியிருக்கு அப்புறம் பீதவாசஸ்துவம் சொல்லியிருக்கு ஆனால் இப்போ இந்த ஸ்லோகத்தில் முதல்ல பீதவாசஸ்துவம் இருக்குது அப்புறம் அதசி புஷ்பசங்காஷத்துவம் இருக்குது அந்த மகாபாரத ஸ்லோகத்தில் பெருமாளுடைய கருப்பழகை முதலில் வர்ணித்து அவருடைய வஸ்திரத்தினுடைய அழகு பிறகு வர்ணிக்கப்பட்டுள்ளது இங்கு சுவாமி ஆளவந்தார் முதல்ல பீத வஸ்திரத்தினுடைய சோபையை வர்ணித்து அதற்கு பிறகு திருமுக திருமேனியினுடைய அழகை பார்க்கிறார் அது இந்த ஸ்லோகத்திலையும் அந்த ஸ்லோகத்திலையும் வர காமன் ஆஸ்பெக்ட் அத்தசி புஷ்பசங்காஷா பீதவாசா ஜனார்தனஹா வியப்ராஜத சபாமத்யே சபையில் மிகவும் ஜொலித்தார் மற்றவர்களுக்கு இல்லாத அற்புதமான காந்தியானது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு ஏற்பட்டது எப்படி என்றால் ஹேம் நீவோபஹிதோமணிஹி ஒரு தங்கத்தில் வைக்கப்பட்டுள்ள ஒரு ரத்னம் போன்று பிரகாசித்தார் பீதாம்பரத்தின் நடுவில் ஒரு கருப்பான மணி இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி பீதமான வஸ்திரத்தின் நடுவில் கருப்பான திருமேனியானது ஒரு ஹேம்னீவோபஹிதோ மணிஹி தங்கத்தில் நடுவில் வைக்கப்பட்டுள்ள ஒரு நீலக்கல் போன்று இருந்தது என்று அந்த ஸ்லோகமானது மிகவும் அழகாகவே வர்ணிக்கிறது பகவானுடைய திருமேனியை
இப்போது அதில் என்ன தெரியுறதுனா, திவ்யஸ்வரூபம் வந்து சமுதாய சோபாம் அனுபவதி. திவ்யஸ்வரூபத்துக்கு ஒரு சமுதாய சோபையானது இருக்கு. அப்படி மேலிருந்து பார்த்தால், அப்படி பார்த்தால் பார்த்த உடனே அந்த மஞ்சள் மஞ்சளாக இருக்கிற மஞ்சள் மஞ்சள் இருக்கிற அந்த வஸ்திரத்தை பார்த்தால் காஞ்சனம் போன்றும் தங்கம் போன்றும், அதில் நடுவில் தெரியக்கூடிய திவ்யமான திருமேனி கருப்பாக இருக்கக்கூடியது ஒரு கரும் ரத்னம் போன்றும் நீல ரத்னம் போன்றும் உஜ்வல நீலமணியாக பெருமாள் ஜொலிப்பது தெரிகிறது. ரத்னம் சமாகச்சது காஞ்சனேன என்று அல்லவா, ரத்னங்கள் காஞ்சனத்தோடு சேர்ந்தால்தானே அழகு, ரத்னமானது தங்கத்தோடு சேர்ந்தால்தானே அழகு. அதனால் இந்த அற்புதமான கிருஷ்ணன் என்கிற ரத்னமானது அந்த பீதாவஸ்திரம் என்கிற ஒரு தங்கத்தோடு சேர்ந்த மாதிரியாக இருக்குதுன்னு சாதிக்கிறார். அங்கே அந்த மகாபாரதோக்தாம் திவ்யஸ்வரூபஸ்ய சமுதாய சோபாம் அனுபவத்தி, அதைத்தான் இங்கு அனுபவிக்கிறார் ஆளவந்தார் என்று சுவாமி தேசிகன் கரெக்டாக கண்டுபிடிச்சு சாதிக்கிறார். விராஜமானோஜ்வல பீதவாசசம் ஸ்மிதா தசீ சூனு சமாமலச்சவிம் என்பதாக, பீதாம்பரஸ்ய ஷியாமவர்ண விக்கிரக யோகாத் ஸ்வதஸ்ச விராஜமானத்துவம் உஜ்வலத்துவம் பாஸ்வரத்துவம் ச ப. பீதாம்பரமானது ஸ்வதாவே உஜ்வலமாக இருக்கும், பாஸ்வரமாக இருக்கும், இருந்தாலும் அது ஷியாமவர்ண விக்கிரக யோகத்தினால அந்த பெருமாளுடைய திவ்யமான கருமையான திருமேனியினுடைய சம்பந்தத்தினால இன்னும் விசேஷேன ராஜமானமாக இருக்குது, இன்னும் உஜ்வலமாக இருக்குது, இன்னும் பாஸ்வரமாக இருக்குது என்று அந்த மஞ்சள் கலரில் இருக்கிற அந்த வஸ்திரத்தினுடைய பாஸ்வரத்தும் பக்கத்தில் இருக்கிற கருப்பு கலர்னால் இன்னும் எடுத்து காண்பிக்கிறது. சிகப்பாக இருக்கிறவா ஏதோ ஒரு மஞ்சளாக வஸ்திரத்தை உடுத்தின்னு போனால் அவ்வளோ நன்னா தெரியாது. அப்படி இதால் அதுக்கும் அதால் இதுக்கும் ஒரு சோபை இருக்குது. பீதாம்பரத்தினால திருமேனிக்கும் திருமேனினால் பீதாம்பரத்துக்கும் ஒரு சோபை இருக்குது. அதை வர்ணிக்கிறார். பீதாம்பரஸ்ய ஷியாமவர்ண விக்கிரக யோகாத்து, பீதாம்பரமானது ஷியாமவர்ணமான பகவானுடைய விக்கிரகத்தினுடைய சம்பந்தத்தினால ஸ்வதா விராஜமானத்துவம் உஜ்வலத்துவம் பாஸ்வரத்துவம் ச. தானே தனியாக இருந்தாலே கூட அழகாக இருக்கும். இப்போ பீதாம்பரமானது ஷியாமலவர்ண விசிஷ்டனான பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தினுடைய சேர்க்கையினால் இன்னும் அழகாகவே ஜொலிக்கிறது என்று தாத்பரியம். ஸ்மித சப்தா அத்த விகாசார்த்தா, ஸ்மிதா தசீ சூனு சம சூன சமன்னு இருக்குது. ஸ்மிதம்னா என்னால்னால் என்ன அர்த்தம், அதிபடி புஷ்பம் சிரிக்கும் என்றால் விகசிதமானது என்று மலர்ந்திருக்கிற என்ற அர்த்தத்தில் விகாச சப்தம் வந்திருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். அத்தசி சூனம் என்றால் அத்தசி பிரசூனம் என்று அர்த்தம். சூனம் என்றால் பிரசூனம் என்றால் புஷ்பம் மலர் என்று எல்லோருக்கும் சகஜமாக தெரியுமானபடினால அத்தசி சூனம் அத்தசி பிரசூனம். ஷியாமல ரமணீயதையா விக்கிரகசிய தத் சமத்துவம், ஷியாமலமாகவும் இருக்குது ரமணீயமாகவும் இருக்குது. அதனால் அத்தசி புஷ்பமும் ஷியாமமாகவும் இருக்குது ரமணீயமாகவும் இருக்குது. கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறதுக்கு ஒரு அற்புதமான உதாரணம்னால் அத்தசி புஷ்பம் என்று சொல்லலாம். அந்த மாதிரியாக கருப்பாகவும் அழகாகவும் இருப்பதற்கு இன்னொரு உதாரணம்னால் பெருமாள் தான். அப்படி அதனால் பெருமாளை இந்த இடத்துல அத்தசி குசுமத்தோடு ஒப்பிடுறது தான் பொருத்தம் என்று, கருப்பாக ஒரு அழகான வஸ்துவை ஏற்கனவே எங்கேயோ பார்த்துருக்கோம் என்னால் அது அத்தசி குசுமம். அது இன்னொரு அழகான வஸ்துக்கு உதாரணமாகலாமேன்னா அது பெருமாளுக்குத்தான் என்று பரஸ்பரம் ஒரு சோபையானது அந்த கருப்பாக இருக்கிற தன்மையானது இருக்கிறதுனால அத்தசி சூனுவை இந்த அத்தசி சூனத்தை அத்தசி பிரசூனத்தை பகவானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்துடன் ஒப்பிட்டார். ஏன்னா ரெண்டுத்துக்கும் சாமானிய தர்மம் என்றால் ஷியாமலத்துவம் ரமணீயத்துவம் என்று புரிந்து கொள். கருப்பாக இருக்கும் தன்மை அழகாக இருக்கும் தன்மை என்று. அமலச்சவிம் உஜ்வல காந்தியும், அமலச்சவி என்றால் சவி என்றாலே காந்தின்னு அர்த்தம், சோபைன்னு அர்த்தம். இன்னி கூட சவி அப்படின்னு வகாரத்தை பகாரமாக யூஸ் பண்ணி சவி அப்படின்னு ஹிந்தியில் கூட பிரயோகம் பண்ணுறேன். சவிராஜ் அப்படின்னு பேர்லாம் வச்சுக்கிறாங்க. கியா சபிஹே அப்படின்றான், என்னென்ன எவ்வளவு அழகு பாரு, எவ்வளவு தேஜஸ் பாருன்ற அர்த்தத்தில் சபி சப்தமானது பிரயோகம் பண்ணுறோம் இன்றைக்கும். சவி அமலச்சவி என்றால் உஜ்வலமான காந்தி என்று அர்த்தம்.
அதுக்கு தான் அடேன்னு சொன்னேன். ஒரு கோஸ்வாமியானவர், சைத்தன்ய சம்பிரதாயத்தை சேர்ந்தவர், உஜ்வல நீலமணிகி என்று பெருமாளை வர்ணிக்கிறார். ஒரு கிரந்தமே எழுதியிருக்கார், உஜ்வல நீலமணி என்று. உஜ்வலமான நீளமான மணி என்று, அதுதான் இந்த இடத்துல உஜ்வலகாந்தின்றதுக்கு அர்த்தம். தியாயதாம் தோஷ பிரதிபட துதிமிதி வா, இன்னொரு அர்த்தம் எழுதுகிறார். மனசில் தியானம் பண்ணுறவாளுக்கு தோஷத்தையெல்லாம் ஸ்வதகாவே போக்கடிக்கக்கூடிய சாமர்த்தியமுடையதான ஒரு தேஜஸ்ஸை உடையதானது இந்த கிருஷ்ணன் என்னும் கருந்தெய்வம் என்று துவனிக்க, உஜ்வலமான நீலமணி என்ற அர்த்தமும் துவனிக்க, தியானம் பண்ணுபவர்களுடைய மனதில் உள்ள தோஷங்களையெல்லாம் அபாகரணம் பண்ணுற சக்தியை உடையதான ஒரு த்யுதிகி தேஜஸ் என்று அர்த்தம் எழுதுகிறார் சுவாமி தேசிகர். அவயவேஷு பிரதமமஜனிஷ்டச்ச கஸ்யநாபேஹே இதி பிராகுப்த பாரம்ய வெஞ்சகம் பிதாமகோத்பத்தி ஸ்தானம் நிர்திசதி. அவயவங்களில் பிரதம அஜனிஷ்டச்ச கஸ்யநாபேஹே என்று பிரம்மாவானவர் யாருடைய உதரத்திலிருந்து வந்தார் என்ற கேள்வியை கேட்டு கஷ்டீஷ்டிய பரம சத்த சமாஸ்ரய கஹா என்று ஆரம்பித்தவர், கஹ்புண்டரீகன புருஷோத்தம கஹா என்றெல்லாம் சொல்லி, அதில் அந்த கிரமத்தில் பிரதமம் அஜனிஷ்டச்ச கஸ்யநாபேஹே கிராந்த்வா நிகிரிய புனருத்கிரதி துவதன்யா கஹ்கேன சைஷ பரவானிதி சக்கியசங்கா என்றெல்லாம் பகவானை கிம் பதத்தினால் பிரயோகம் பண்ணி, கிம் சப்தத்தினால் பிரயோகம் பண்ணி அவர்தான் இவர் என்று காண்பித்து கொடுத்தாரே முன்பு, அப்படிப்பட்ட நாபி இருக்கிறதே, எந்த எல்லா வஸ்துக்களுக்கும் உற்பத்தி ஸ்தானபூதமான அந்த நாபி, கஸ்ய நாபேஹே, எந்த ஒரு பகவானுடைய நாபியிலிருந்து இந்த புவனம் உண்டாச்சோ என்று விஸ்மயாவிஷ்டராக சாதித்தாரே, ஆச்சரியத்துடன் சாதித்தாரே, அந்த உதரம் அந்த நாபி இருக்கிறதே அந்த நாபியை வர்ணிக்கிறார். அதற்கு என்னடா விசேஷம் என்றால், பாரம்யம் உத்தமமானது அந்த நாபி. பிராகுப்த பாரம்ய வெஞ்சகம் என்றால் முன்பு இதிலிருந்து அல்லவா உலகமே உண்டானது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அதற்கு ஒரு உத்கிருஷ்டமான ஒரு தன்மை இருக்கிறதே, அந்த உத்கர்ஷம் இருக்கிறதே, அதை பாரம்யத்தை வர்ணிக்க, அது பிதாமகருக்கே உற்பத்தி ஸ்தானம், பிதாமகரான பிரம்மாவிற்கே உற்பத்தி ஸ்தானம் என்று அதை நிர்தேசம் செய்கிறார். நிமக்ன நாபிம் என்ற பதத்தினால் கொஞ்சம் உள்ளடங்கியிருக்கிற நாபி, அதுதானே அழகு. உதரஸ்ய அசேஷ புவன கர்ப்பத்வேபி கிருஷத்வேன அத்புதத்துவம் அபிப்ரேத்யாக தனுமத்து. உதரமானது, திருவுதரமானது, திருவுந்தியானது அசேஷ புவன கர்ப்பமாக இருந்தாலும், உலகமெல்லாம் அதற்கு உள்ளேயே அடங்கியிருந்தாலும் கூட அது பருத்ததாக காணாமல் மத்திய பாகமானது மெல்லியதாகவே விளங்குவதனால் அது மிகவும் சீரும் சிறப்புமுடையது என்று கூறுவது மட்டுமின்றி, அத்புத ரசமும் துணிக்க இவ்வளவு உலகையும் உண்ட அவர் எப்படி மெல்லியதான திருவுதரத்தை பெற்றுள்ளார் என்று ஆச்சரியப்படும் அளவிற்கு இந்த சப்தத்தை, தனுமத்தியம் என்ற சப்தத்தை கூறுவதாக சுவாமி தேசிகன் அபிப்பிராயப்படுறார். அத்புதத்துவம் அபிப்ரேத்யாகா என்று அந்த அத்புதத்துவத்தை அபிப்பிராயம் பண்ணித்தான் சாதிக்கிறார் தனுமத்தியம் என்று. உதரஸ்ய அசேஷ புவன கர்ப்பத்வேபி கிருஷத்வேன அத்புதத்துவம், ஏன்னா கிருஷமாக இருக்குது, அது மெலிசாக இருக்குது, அதனால தான் அத்புதத்துவம் அதற்கு என்று அபிப்பிராயப்பட்டவர் தனுமத்தியம் என்று சாதிக்கிறார். ததாச்ச ஆகுஹு ஸ்ரீவத்சாங்கமிஸ்ராஹா கூறத்தாழ்வானும் இதே விஷயத்தை, அண்டானாம் தொதுதர மாமனந்தி சந்தகா ஸ்தானம் தத்பரத கதம்னு காஷ்யமஸ்ய, அண்டமெல்லாம் உன்னுடைய திருவுதரத்திலிருந்து உண்டானதாக சொல்லுகிறார்களே, அது எவ்வளவு கிருஷமாக இருக்கிறது, எவ்வளவு மெலிதாக இருக்கிறதே, இவ்வளவு மெலிந்த இடையானது, இவ்வளவு மெலிந்த உம்முடைய உதரமானது எப்படி இவ்வளவு ஸ்தானத்திற்கும் இடமானது என்று கேட்டு, மகாத்மியம் ஸ்வதைக ஏஷு நூனமேஷாம் ருத்திஸ்யாங் மகிமகரீன ஹீதரேஷாம் என்று மகாத்மியம் ஸ்வதஹா இக ஏஷு நூனம், மகாத்மியமானது எதற்கு இயற்கையாகவே அமைந்துள்ளதோ அதற்கு மகிமகரி ருத்தி சாத் நஹி இதரேஷாம்,
அதற்கு ஸ்வதஹாயேவ மகாத்மியமானது இந்த திருவுதரத்துக்கு இருக்கு. அதனால் ரித்தி இதனுடைய ரித்தியானது ந மகிமக்கரி ஸ்வதஹா உன்ன ஔன்னத்தியம் இருக்கே அதுக்கு தான், அதனால் இது வளரணும்னு அவசியம் இல்லை என்ற அர்த்தத்தில் அங்கு கூரத்தாழ்வான் சாதித்த விஷயத்தையும் ஸ்ரீவத்சாங்க மிஸ்ரர் சாதித்த விஷயத்தையும் சாதிக்கிறார். இது அடியனே வரதராஜஸ்தவத்தில் விஸ்தாரமாக சொல்லியிருக்கேன், அந்த வியாக்கியானத்தில் பார்த்துக்கலாம். உன்னதம் அதிஹ்ரஸ்வத்வாதி தோஷரஹித சர்வாதிகத்துவ வியஞ்சக திவ்ய விக்கிரகம் இத்தியர்த்தா. உன்னதம், உன்னதம் என்றால் இவ்வளவும் சொல்லிட்டு உன்னதம்னு எதை உன்னதம்னு சொல்கிறார், எதுவுமே சொல்லலையே, உன்னதமாக இருக்குன்னு எதையும் சொல்லலையே, சாமான்யமாக விட்டுருக்காரே. உன்னதம்னால் எல்லா அவயவங்களும் உன்னதமாக இருப்பது என்றால் உயர்ந்ததாக இருப்பது என்று தாத்பரியம். அதாவது அபேட்சித்தத்தை காட்டிலும் சின்னதாக இருந்தால் அதி ஹிரஸ்வமாக இருந்தாலும் தோஷம், அதி தீர்க்கமாக இருந்தாலும் தோஷம். அதி ஹிரஸ்வத்வாதி தோஷரஹிதமான சர்வாதிகத்துவ வியஞ்சக திவ்ய விக்கிரகம், எல்லாமே அற்புதமாக இருக்கக்கூடியதான திவ்ய விக்கிரகம் என்று அர்த்தம். வேண்டிய அளவிற்கு நீண்ட தோள்கள், வேண்டிய அளவிற்கு நீண்ட கைகள், பருத்த கைகள், வேண்டிய அளவிற்கு பருத்த கைகள், அதெல்லாம் என்னென்னா எது எப்படி இருக்கணுமோ அப்படி, அதி ஹிரஸ்வமாகவும் இல்லாமல் அதி தீர்க்கமாகவும் இல்லாமல் மிகவும் சிறப்பான அந்யூன் அனத்திரிக்தமாக இருக்கு. சர்வாதிகத்துவ வியஞ்சகம் அது எதிரானா இவர்தான் விஷ்ணு என்று விஷ்ணுவனுடைய உயர்த்தியை குறிப்பிடும் அளவிற்கு அவருடைய அவயவ சௌஷ்டவங்கள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட திவ்ய விக்கிரகம் விஷால வக்ஷஸ்தல சோபி லக்ஷணம் என்பதாக அடுத்த விசேஷம். அதிவிஷால அனுஜான் விஷால புஜாந்தர சோபமான பிரகிருதி தத்துவ நிரூபக லக்ஷ்மி நிவாச ஸ்ரீவத்ஸ லக்ஷணம் என்று விஷால வக்ஷஸ்தல சோபி லக்ஷணம் என்று சாதிக்கிறார். விஷாலமான வக்ஷஸ்தலத்தில், விஷாலமான அவருடைய திருமார்பில் ஸ்ரீவத்சம் என்கிற சின்னமானது அற்புதமாக விளங்குகிறது. சின்னம் லக்ஷ்ம ச லக்ஷணம் என்று சின்னம் என்ற அர்த்தத்தில் லக்ஷ்ம லக்ஷணம் என்ற சப்தங்களை உபயோகிக்கலாம் என்று அமரகோஷமானது சொல்லுவதனால் லக்ஷ்ம என்ற அர்த்தத்தில் லக்ஷணம் என்ற சப்தத்தை இங்கு பொருத்தியுள்ளார். அதிவிசாலமான புஜாந்தரத்தில் சோபிக்கக்கூடிய பிரகிருதி தத்துவத்தினுடைய நிரூபகமான லக்ஷ்மி நிவாச யோக்கியமான ஸ்ரீவத்சம் என்கிற அடையாளத்தை உடையவர் என்று அர்த்தம். இதிலிருந்து என்ன தெரிகிறதுனால் ஸ்ரீவத்சம் என்கிற ஒரு அடையாளமானது அது லக்ஷ்மி நிவாசத்திற்காகவே ஏற்பட்டது என்றும் அது பிரகிருதி தத்துவத்தினுக்கு நிரூபகம் என்றும் தெரிகிறது. அது பிரகிருதி தத்துவத்திற்கு நிரூபகமாக இருப்பதனால்தான் அதிவிசாலமான வக்ஷஸ்தலத்தில் அது அழகாக அது அங்கிதமாக உள்ளது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதே இடத்தை தான் தாயாரும் தான் வரித்தாள், தனக்கு இழுப்பிடமாக வரித்தாள் என்பதனால் பஷ்யதாம் சர்வதேவானாம் யயோ வக்ஷஸ்தலம் ஹரேஹே என்று வக்ஷஸ்தலத்தில் அந்த ஸ்ரீவத்சம் என்கிற சின்னம் இருக்கிறது, கௌஸ்துவம் இருக்கிறது, பக்கத்திலேயே தாயார் எழுதியிருக்கார். அது லக்ஷ்மி சாஸ்திரத்தில் ரொம்ப அழகாக கடினம் சுகுமாரம் ச ரத்னம் பிராதுரபு விதா என்று ஒரு கடினமான ரத்னம் கௌஸ்துபமும் ஒரு மிருதுவான ரத்னம் தாயாரும் பக்கத்தில் சமுத்திரத்திலேருந்து உண்டானவாள், க்ஷீரசமுத்திரத்திலேருந்து க்ஷீராப்தி மந்தனத்தில் உண்டானதான ரெண்டு வஸ்துக்கள், ஒன்று கடினமாகவும் ஒன்று மிருதுவாகவும், ரெண்டும் பகவானுடைய மார்பிலேயே அமர்ந்திருக்கிறது என்று கூறி, அது மட்டுமன்றி கூட பிறந்ததனால் சகோதரனானபடியினால் தன்னுடைய சகோதரனையும் கூட வச்சுட்டால் தாயாருக்கு மற்ற சிரமங்கள் ஏற்படாது, ஒரு தம்பி கூடவே இருந்தால் தான் நல்லதுன்னு, ஒரு தம்பியும் கூட வச்சுட்டுருக்கிறதுனால பெருமாளத்தில் நிஸ்சந்தேகமாக இருக்கிறாள் என்று சாதிக்கிறார். இப்படி அநேக விசேஷங்களை உள்ளடக்கியதான இந்த ஸ்லோகம். சகாசதம் ஜாகிண கர்க்கசை சுபைஹி
சதுர்பிராஜானு விளம்பி பிற்புஜைஹி என்று அடுத்த ஸ்லோகம் பார்க்கறதுக்கு முன்னே இந்த ஸ்லோகத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். இங்கே இருக்கிற த்வித்தியாந்தமான பதங்கள்லாம் பவந்தம்னு பின்னாடி வரப்போகிற கிரியைக்கு, அதுக்கு பவந்தம் என்கிற சப்தத்திற்கு, சர்வநாம சப்தத்திற்கு விசேஷணம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அது போய் மறுபடியும் கிரியாபதத்தில் அன்வைக்க போகிறது. பவந்தமேவ அனுச்சரன் நிரந்தரம் நிசேஷ பிரசாந்த நிசேஷ மனோர்த்தாந்தர கதம் பிரஹர்ஷயிஷ்யாமி சநாத ஜீவிதா என்று பிரஹர்ஷயிஷ்யாமி என்ற சப்தத்தில் போய் சேரப்போகிறது. அதனால் இந்த ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானமானது இதோடு இருக்கட்டும். மறுபடியும் ஸ்லோகத்தை ஒரு தடவை பார்த்துள்ளாம். விராஜமானோஜ்வல பீதவாசசம் ஸ்மிதாத்தசீசூனுசமாமலச்சவிம் நிமக்னநாபிம் தனுமத்யமுன்னதம் சாலவக்ஷஸ்தலசோபிலக்ஷணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாணகுணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.